குறிப்பாக பெண்களுக்கு வயது முதிர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு பெண்களுக்கும் வயது முதிர்ந்த ஆண்களுக்கு பெண்களுக்கும் பலகீனம் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஐயோ, நைட்டு படுத்துட்டு காலில் எந்திக்கும் போது ஒரு தலை சுத்து, ஒரு படபடப்பு, ஒரு சோர்வு, ஒரு களைப்பு, ஒரு ஞாபக மறதி, பலகீனம். பெண்களுக்கும் வயது முதிர்ந்த 50 வயசு மேலே பெண்களுக்கும் 50 வயசு மேலே உள்ள ஆண்களுக்கும் பலகீனங்கள் வந்து பொதுவாக ஏற்படுது. இது பலகீனத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? வயது மூப்பின் காரணமாகவா, இல்லை சர்க்கரை நோயினாலேயா, இல்லை மன அழுத்தத்தினாலேயா, இல்லை கடன் சுமையினாலேயா, இல்லை வீட்டில் உறவினர் இழப்பினாலேயா, இல்லை சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னாலேயா என்பதை கண்டறிந்து அதற்குரிய மருத்துவத்தை அன்வேஷித்தாலே சென்னையில் கோடம்பாக்கத்தில் டாக்டர் ஜே ஜான்சன் BSMS முறைப்படி அரசு சித்த மருத்துவக் கல்வி படித்து மக்கள் பயன்பெறணும். பாளையங்கோட்டை கவர்மெண்ட் சித்த அப்படி காலேஜிலிருந்து படித்து நம்ம சென்னையில் கோடம்பாக்கத்தில் வெளியூர் முகாம் போகாமல் அனைத்து நோய்களுக்கும் தீர்வு அன்வேஷித்தாலே உண்டு. அதில் குறிப்பாக வந்து இந்த பலகீன பிரச்சனைகள் வந்து நிறைய பெண்களுக்கு ஏற்பட காரணம் ஆஃப்டர் டெலிவரியான பிறகு அதிகமான குருதி போக்கு, மாதவிடாய் வந்து மெனோபாஸ் சிம்டம்ஸ் வரும்போது குழப்படியில் இருக்கும், திடீர் வரும், ஒரு 6 மாதம் வராது, திரும்ப வரும், அது ஒரு பலகீனம். அடுத்த நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, எண்டோமெட்ரி சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட் போன்ற பிரச்சனைகள், ப்ரெஷர், ஹை ப்ரெஷர்னால வீடுகளில் கணவனால் ப்ரெஷர், பிள்ளைகளினுடைய ப்ரெஷர், பணப்பிரச்சனால ப்ரெஷர், அதிகமான கடல் சுமையினால் ப்ரெஷர், சண்டை சச்சினால ப்ரெஷர், ப்ரெஷர் பல வழிகள் வரும். பிளட் ப்ரெஷர், அது ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு பல வழிகள் வருது. காரணம் வந்து உடலும் பாதிக்கப்படும், உறுப்புகளும் பாதிக்கப்படும், மனதும் பாதிக்கப்படும். உடலில் உறுப்புகள் என்ன, தலை சுத்து, படபடப்பு, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ரத்த ஓட்டம், சத்துக்குறைவான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அதனால் சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாமல், சாப்பிட்டா பசி எடுக்கலை, பசி எடுக்க வெறுப்பாக இருக்குது, சாப்பிட வெறுப்பாக இருக்குது, அந்த குழப்பம், இதற்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் ஆன்மி சித்தால் சென்னையில் கோடம்பாக்கத்தில் டாக்டர் ஜே ஜான்சன் BSMS பேசி கொண்டிருக்கிறேன். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது யாருமே. அதனால் சங்கடப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. பலகீனங்கள் பெண்களுக்கு பொதுவாக ஆஃப்டர் டெலிவரியான பிறகு, குழந்தை உண்டான பிறகு, குழந்தை பிறந்த பிறகு, ஆஃப்டர் டெலிவரி ஆகி 45 வயசு 50 வயசுக்கு மேலே பெண்களுக்கு பலகீனம் நோய்களினுடைய தொடர்பினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பெண்களுக்கும் வயது முடிந்த ஆண்களுக்கும் ஏற்படுது. இதற்கு முறையான சிகிச்சை நம்ம எடுத்துட்டோம்னா பயம் கிடையாது. அப்போ பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நம்முடைய உடல்களை வந்து எந்த ஒரு நோய் நம்மளை தொற்றாமல் இருப்பதற்கு நம்ம பாதுகாப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உடம்பு பலகீனமாச்சுன்னா நோய் தொற்று ஈஸியாக, ஊசியில் நூல் நுழைஞ்ச மாதிரி, ஊசியில் நூல் எப்படி இருக்குது, ஊசி ஓட்டம் எப்படி இருக்குது, அதில் இடம்தான் நூல் நுழையுது இல்லையே, அதை மாதிரி உடம்புல உறுப்புகளில் பாதிப்படும்போது நோய் வந்து தொத்திடும். அப்போ நோயை தீர்ப்பதற்கு என்ன வழி, அதற்குள்ள பரிகாரம் என்ன, அதுக்குள்ள மருத்துவங்கள் என்ன, மருந்துகள் என்பதை முறையாக பரிசீலனை செய்து மருந்து கொடுக்கிற ஆன்வெஷித்தான் சென்னை கோடம்பாக்கம் டாக்டர் ஜே ஜான்சன் BSMS. வெளியே முகாம் கிடையாது, சென்னையில் மட்டும்தான். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.